நீங்க ஒரு 2019 மார்ச் கரண்ட் பில்ல கட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்போ வந்திருக்கிறது 4 மாதத்தோட சேர்த்த அளவுங்கிறதுனால பெரிய அளவுல வந்திருக்கு. இத எங்களை கட்ட சொல்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க சொல்லிருக்கீங்க. நம்ம இதற்கான விளக்கங்களை கேட்டு வரலாம். இது எப்படி அளவீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்மோட திரு காந்தி இணைந்திருக்கிறார், மின்வாரி அதிகாரி. ஓய்வு பெற்ற அவர் மின்வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருக்கிறார். இப்போ இந்த அளவீடுகள், இப்போ இந்த கரண்ட் பில் இப்போ வந்திருக்கக்கூடிய அளவீடு அப்படிங்கிறது 4 மாதத்துக்கு சேர்த்து வந்திருக்கிறனால தான் இவ்வளோ பெரிய தொகை. இதற்கு முன்னாடி தங்களுக்கு வந்த ஒரு இடத்துலேருந்து இது பார்க்கும்போது ரொம்ப பெரிய தொகையாக இருக்கிறது, மும்மடங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு சாமானியர் சொல்கிறாரு. அதையோடு சேர்த்து அந்த டெபாசிட் தொகையை பற்றியும் அவர் கேள்வி எழுப்புறாரு. இதற்கான உங்களுடைய பதில். ஆமாம் ஆமாம், உங்ககிட்ட தான் காந்தி. காந்தி, இப்போ இந்த கொரோனா காலத்துல ரீடிங் எடுக்க முடியலங்கிற ஒரு குறைபாடு இருக்கு. அது மார்ச் 15 ஜூன் 15 அந்த ஒரு 15 மாதத்து காலத்துல மட்டும்தான் அந்த மின் அளவீடு எடுக்கல அப்படின்ற ஒரு குறை. ஆகவே 4 மாசத்துக்கான கணக்கு என்பது வராது. அவங்க சரியா பார்த்திருக்காங்களா அல்லது அவங்க அலுவலகத்துல அவருக்கு சரியான விளக்கம் தரலையா என்பது எனக்கு புரியல. இப்ப இதுல என்ன குழப்பம் வந்திருக்கு என்னன்னு சொன்னா, இவங்க 2019 இதே காலகட்டம், ஏன்னா போன ஆண்டுல இதே காலகட்டத்துல வந்து கொரோனா காலத்தினால நம்ம மூடி இருந்தோம். அப்ப அதை வந்து சரியான அளவா எடுத்துக்க முடியாது, ரீடிங் எடுத்துக்க முடியாதுங்கிறதுனால இதே காலத்துக்கு முந்தின ஆண்டுகள் 2019 என்ன எடுத்திருந்தாங்களோ அந்த கணக்கை எல்லா இடத்துலயும் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய பலவேறு டிஸ்கிரிபன்சி எல்லாத்தையும் தான் இப்ப தவறுதல்கள் மற்ற குறைபாடுகள் இருந்தா அதை வாட்ஸ்அப்ல ஒன்னு அனுப்புங்க, அல்லது நேரடியாக நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இல்ல நீங்க இது ரீடிங் எடுத்து அனுப்பிச்சாலும் அதை எடுத்து பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதான் பண்ணி கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ த்ரூ தமிழ்நாடு முழுக்க என்ன வந்திருக்குன்னு சொன்னா, 2019 அந்த காலகட்டத்துல என்ன மின்சார அளவீடு இருக்கோ அது வந்து இப்போ கம்ப்யூட்டர்ல, அவங்க கம்ப்யூட்டர்ல இருக்கும். நீங்க அந்த குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு போய் அந்த மின்துறை அந்த செக்ஷன் ஆபீசர்ல நீங்க சொன்னீங்கன்னா அந்த செக்ஷன் இன்ஜினியர் அதை கரெக்ட் பண்ணி அவருக்கு திருப்பி எடுத்து கொடுப்பார். அல்லது நீங்க ரீடிங் எடுத்து கொடுத்தா அந்த ரீடிங் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு அவங்க திரும்ப எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னு சொன்னா, 500 யூனிட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த கட்டம் வந்துருச்சுன்னு சொன்னா அது ஒண்ணும் பெரிய அதிகமான வித்தியாசங்கள்லாம் வந்துடாது. 500 to 510 யூனிட் போயிட்டாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 736 ரூபா கூடியிருக்கும். ஏன்னா அந்த 500 யூனிட்டுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இருக்கான கட்டணங்கிறது ஒவ்வொரு படியிலையும் அதிகமா இருக்கும், 500 யூனிட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் குறைவா இருக்கும். இப்ப 500 யூனிட்டுக்கு மேல போயிட்ட பிறகு 4வது கட்டண பட்டியல உங்களுக்கு கட்டணம் போடும்போது அப்ப அது வந்து உங்களுக்கு அதிகமாயிடும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, 500 யூனிட் தான் கன்சியூம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோமே, ஒரு உதாரணத்துக்காக 500 யூனிட்னா 1130 ரூபா வரும். அதே 510 யூனிட்னு சொன்னா 1866 ரூபா வந்து, அப்போ ஒரு 10 யூனிட் வித்தியாசத்துக்காக கிட்டத்தட்ட நீங்க 700-730 ரூபா வரைக்கும் மேல அதிகமா கட்ட வேண்டியிருக்கு. அது வந்து பார்வையில மட்டும் இல்ல நிதர்சனமாகவும் அது அதிகமாக தெரியும். அந்த 10 யூனிட் வித்தியாசம் அந்த கணக்குல தான் அது இவ்வளவு அதிகமாயிடும். அதுல கூட இன்னும் கொஞ்சம் குறிப்பா சொல்லணும்னா, 10 யூனிட்ங்கிறது எப்படி எடுக்கிறாங்கன்னா, இப்ப 505 யூனிட்டா இருந்தா 518 எடுத்துக்குவாங்க, 506 யூனிட்டா இருந்தா 510 யூனிட் எடுப்பாங்க. அப்போ இது வந்து கணக்கியல் முறை, இது வந்து மின்சார வாரியத்துல இருக்க யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. இது ரெகுலேட்டரி கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுப்படி இது செய்யறாங்க. இதுல வந்திருக்கக்கூடிய பிரச்சனையுடைய மையம் எது சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கறது என்னன்னா, 2019 என்ன இதே கால அளவு கட்டத்துல என்ன பில் இருந்ததோ அதை இப்ப போடுறாங்க. அதுதான் எல்லா தமிழகம் முழுவதும் எல்லாருக்கும் அந்த கட்டணம் தான் இருக்கும். அதை மாத்துறதுங்கிறது வந்து அந்தந்த செக்ஷன் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய செக்ஷன் இன்ஜினியர் ஏஇஏ வந்து அதை மாத்தி தரலாம். அவர்கிட்ட மா போய் நீங்க இப்ப இருக்கக்கூடிய ரீடிங் எடுத்து கொடுத்தோமானால் இப்ப இருக்கக்கூடிய ரீடிங் எடுத்து அவர் மாத்தி கொடுப்பாரு. அப்ப அல்லதுன்னு சொன்னா அது இப்படி இதுக்கு முன்னாடி, அதாவது மே மாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மார்ச் மாசத்துல கட்டின பணம் கொடுத்தாங்கன்னா அதுக்கான கணக்கை அவங்க எடுத்து மாத்தி கொடுப்பாங்க. இது கொரோனாங்கிற காலகட்டத்துல நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் காலம் இது போன்ற அளவீடு எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வருது. அதை நாமளும் வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் போனோமானா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற குறிப்பிட்ட குறைபாடுகள் இருந்தா அதை நிறைய ஏஐ பாக்குறது வந்து நிதர்சனமாக
உதவியா இருக்கும். வீடுகளுக்கான மின்சாரத்துல அவங்க வந்து படிப்படியாக அந்த மானியங்கிறத படிப்படியா வைக்கிறாங்க. 500 யூனிட்டுக்கு மேல போகக்கூடியவங்களுக்கு பெரிய அளவுல மானியம் கிடையாது. 500 யூனிட் கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மானியம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்கன்னா இப்ப 210 யூனிட் கிடைக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி 510 யூனிட்ல இருக்கிறவங்க எடுத்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு 2 ரூபா கட்டுவாங்க. இவங்க 500 ஸ்லாப்ல போறவங்க எடுத்தீங்கன்னாக்க அதுக்கு பதிலாக 3.50 ரூபா கட்டணும். அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடியதுல அவங்க 3 ரூபா கட்டுவாங்க, இவங்க 4.60 ரூபா கட்டணும். அப்போ அந்த அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அதிக கட்டணம்ங்கிறது தான் 4வது படியில் இருக்கக்கூடிய கட்டணம். 3வது படியில பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க தப்பி தவறி 4வது படிக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ அந்த கட்டண உயர்வுங்கிறது அதிகமா வந்து இதுதான் அதுல இருக்கக்கூடிய வேறுபாடு. வாய்ப்பை இந்த இப்போ இந்த கடந்த நாட்கள்ல செய்யாததுனால, மின் அளவீடு செய்யாததுனால இப்ப அது அவங்களே போய் கட்டணுங்கிற அடிப்படையில 3 வழிமுறைகளை கொடுத்து செஞ்சதுனால அந்த மாதிரி ஏதாவது சிக்கல்கள் இப்ப வந்துட்டு இருக்கா? அதனாலதான் இவங்களுக்கு ஒருவேளை கட்டணம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்களா? இல்ல, இப்போ நடைமுறையில தான் இருக்கு. அது வந்து ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் அவங்க ரீடிங் எடுக்காம இருந்திருக்காங்க. அதாவது மே மாசம் 15 தேதியில இருந்து ஜூன் மாசம் 15 தேதி வரையும் இருக்கக்கூடிய ஒரு மாதத்துல மட்டும்தான் எடுத்துக்காம இருக்காங்க. அப்படி அந்த காலகட்டத்துல போட்டிருக்கக்கூடிய அளவீடுகள் அதிகமா இருக்குமே ஆனால் அவங்க வந்து நேரடியாக அந்த ஏஐ பார்த்து அல்லது வாட்ஸ்அப் மூலமா அந்த எண்ணை கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் திருத்தி தருவாங்க. இதுதான் அவங்க இருக்கக்கூடிய நடைமுறை. அது சில இடங்கள்ல நடக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. நடைமுறை அதுதான். அது ஏஐ செஞ்சு தரணுங்கிறது வந்து வாரியத்தினுடைய உத்தரவாக இருக்கிறது. ஆக குறை தீர்க்கக்கூடிய முயற்சிகள் இருக்கின்றன, அது சரியாக நம்ம கொஞ்சம் பயன்படுத்திக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு முனவர் பாஷா நம்மோடு இருக்காரு. அவர் சொல்ற